அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறுகளை பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் தகர வர்க்க ஆத்திச்சூடி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரன். வணக்கம். வணக்கம். தகர வர்க்க ஆத்திச்சூடி குறித்து எடுத்து சொல்லுங்க. தக்கோன் என திரி, நல்லவன் என்று பிறர் சொல்லும்படியாக நடந்து கொள்ளுதவன் தக்கோன் என திரி. சோம்பி திரியேல், செய்யன திரியேல் என்று சொல்வது இழிவானது. அதற்கு நேர்மாறாக நல் குணத்தவனாக ஒழுக்கமுடையவனாக பிறர் புகழும்படியாக தன்னை செதுக்கி கொண்டு வாழ்பவன் சாலையில் செல்கிறபோது இவன் சிறந்தவன், நல் மனிதன் என்று சொல்லுகிற மாதிரி தக்கோன் என திரி என்கிறார் ஔவையார். தானம் அது விரும்பு. தானம் செய்வதிலே பல வகைகள் உண்டு. தாம் கற்றதை பிறருக்கும் சொல்லித்தருவது அறிவு தானம். பசித்தவருக்கு உணவளிப்பது அன்னதானம். பிற கல்விக்கூடங்கள் அமைப்பது போன்ற அறச்செயல்களை செய்வது அது ஊர் தானம். இப்படி தானம் என்பது பல்வேறு வகையினாலே அவரவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் தானம் செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் தானம் செய்ய வேண்டும். இது அறஞ்செய்ய விரும்பு என்பதனுடைய தொடர்ச்சி தான் தானம் அது விரும்பு என்பது. தானம் அளித்தல் அதாவது வரியார்க்கொன்று ஈவதே ஈகை, அந்த ஈத்து உவத்தலும் தானத்தின் வகையிலே சாரும். திருமாலுக்கு அடிமை செய். பொதுவாக ஔவையார் வந்து சிவனையும் விநாயகரையும் வழிபட்டதாகத்தான் வரலாறு. ஆனால் இந்த இடத்துல திருமாலுக்கு அடிமை செய் என்று சொல்கிறார். அதை மூன்று தொழில்களை உடைய கடவுளர்களில் இவர் காக்கும் தெய்வமாக புராணங்களில் சொல்லப்படுவதால் இந்த தொடரை அவர் அமைத்திருக்கலாம். ஆனால் பொதுவாக திருமால் என்பதற்கு நாராயணன் என்று சொல்வார்கள். பொதுவாக திருவடி புகழ்ச்சி தான் எல்லா விதமான கடவுளர்களுக்கும் பொருந்துவதாக உள்ளது. அந்த அடிப்படையில் நாம் பொதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த திருமாலுக்கு அடிமை செய் என்பதை காக்கும் கடவுள் என்கிற அடிப்படையில் தான் அதை கொள்ள வேண்டும். தீவினை அகற்று. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயை விட கொடுமையானது தீயவை என்பதனால் அந்த தீய செயல்களை நம்மிடம் இருந்து கிள்ளி எறிய வேண்டும். அதற்கு இன்னொரு முக்கிய காரணம், நாம் செய்கிற பழி பாவங்கள் புண்ணியம் இவை நம்முடைய நிழல் போல் தொடரும், வீயாது அடி உறைந்தற்று. தீயவை செய்தார் கெடுதல் நிழல், நம்முடைய நிழல் நம்மளை ஒட்டி தான் வரும், இன்னொருத்தட்ட போகாது. ஆகையினால வீயாதுன்னா விடாமல் நம்மை பற்றி வரக்கூடியது அந்த தீவினைகள். அதனால் தீவினை அகற்று, தீய செயல்களை உன்னிடமிருந்து கெள்ளி எரிந்துவிடு என்று சொல்கிறார். துன்பத்திற்கு இடம் கொடேல். துன்பம் வரும்படியாக நடந்து கொள்ளாதே. அது எப்படி நடந்து கொள்வது? துன்பம் நம்மை அண்டாமல் நடந்து கொள்வது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எது நல்லது கெட்டது என்பது தெரியும். எப்படியெல்லாம் நமக்கு துன்பம் ஏற்படும் என்பது ஓரளவுக்கு நம்மால் ஊகிக்க முடியும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை பேலன்ஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பண்ணினால்தான் துன்பத்திற்கு இடங்கூடாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு எடுத்துக்காட்டு, நம்முடைய ஒரு பொதுவாக காய்ச்சல் உடலுக்கு வருகிறது என்று சொன்னால் வருவதற்கு முன்னாலே அந்த அறிகுறி தெரிகிற போதே அதற்கு ஏற்ற உணவினை எடுத்துக்கொண்டால் நமக்கு அந்த நமக்கு வருகிற ஊரை தடுத்து விடலாம். இது ஒரு சாதாரணமான செய்தி. இதை தவிர என்ன எவ்வளோ பெரிய ஊராக இருந்தாலும் சரி அது ஏற்படாமல் தடுத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதனால தான் அதை வந்து துன்பத்திற்கு இடம் கொடையல் என்று சொல்கிறார். தூக்கி வினை செய்.
எந்த செயலையும் முறையாக எண்ணி பார்த்து செய்வதுதான் தூக்கி வினை. தூக்குதல் என்பது பழைய காலத்தில் தூக்குன்னு ஒரு எடை இருந்தது. புத்தகத்தை கூட தூக்கு என்று ஒரு பொருள் உண்டு. அந்த புத்தக கவலி என்று இப்படி இருக்கும், இதுக்குள்ளே வச்சு தான் படிப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய புத்தகங்களாக பழங்காலத்தில் இருந்தது, இப்போ வருது. அந்த அந்த அதுக்கு புத்தக கவலி என்று சொல்வதும் உண்டு. அந்த அந்த கருவிக்கே தூக்கு என்று ஒரு பொருள் உண்டு. இதை தூக்கி கொண்டு செல்பவனை தூக்கு தூக்கி என்று சொல்வார். அப்படி ஒரு சினிமா கூட வந்தது. ஆனால் அதில் நான் அந்த படம் பார்க்காதனால எனக்கு தெரியல எதற்காக அந்த படம் தூக்கு தூக்கின்னு வந்தது என்று. ஆனால் இந்த புத்தக கவலிக்கு புத்தகத்துக்கும் தூக்கு என்று பொருள். அந்த புத்தகத்தை தாங்கி நிற்கின்ற அந்த கவலிக்கும் தூக்கு என்று ஒரு பொருள். அதை தூக்கி கொண்டு செல்பவனுக்கு தூக்கு தூக்கி, அந்த தூக்கை இவன் தூக்கி கொண்டு போவதனால இவனுக்கு தூக்கு தூக்கி என்று பெயர். இப்போ தண்டனை சட்டத்தில் வந்து தண்டனை கொடுக்குற போது அவனுக்கு அதுக்கு பேர் தூக்குன்னு பேர், அவனை தூக்குது. அதனால் இந்த தூக்கி வினை செய், அதாவது ஆராய்ந்து பார்த்து நம்முடைய செயல்களை செய், நல்லது கெட்டது அறிவதற்காக இந்த தொடரை ஔவையார் சொல்லியிருக்கிறார். தெய்வம் இகழில், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கடவுள் விரும்புவார்கள். மற்ற கடவுளர்களை வந்து பழியாக சொல்லக்கூடாது, தவறாக சித்தரிக்கக்கூடாது. உண்மையிலே உங்களுடைய மனதிற்கு அது வந்து இந்த கடவுளை வணங்குவது தவறு என்று தோன்றலாம், அதை நீங்கள் விட்டுற வேண்டியதான். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யணும். அதனால் ஏற்கனவே வழிபாடு செய்து கொண்டிருப்பவர்களை, அல்லது அந்த வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபடுகிறாரோ அதை இகழ்வது என்பது நம் வேலை அல்ல, நம்முடைய வேலை அன்று. அது நம்முடைய திருவள்ளுவரே கூட, மெய் உணர்வினை உடையவனுடைய தாள்களை பற்றி இருக்க வேண்டும், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தோடார் என்கிறார். இந்த வாளறிவன் என்பது மெய்யறிவினை உடையவன். ஒவ்வொருவருக்கும் ஒரு தெய்வம் மெய்யறிவினை கொடுக்கலாம். அதனால் அதை நாம் அந்த தெய்வத்தை இகழக்கூடாது என்பது கருத்து. தேசத்தோடு ஒத்துவாள், இந்த தேசத்தோடு ஒத்துவாள் என்பது தேசத்தில் உள்ள மக்களோடு என்று பொருள். இதுக்கு இடவாகு பெயர் என்று தமிழ் இலக்கணத்தில் நாங்கள்லாம் சொல்லுவோம். ஊர் சிரித்தது அப்படின்னு சொன்னால் ஊர் சிரிக்காது, ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள் என்பது பொருள். அதே போல் தேசத்தோடு ஒத்துவாள் என்பதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நடைமுறைகள் இருக்கும். அவரவர்களுடைய நடைமுறைகளை பழக்க வழக்கங்களை நாம் மதிக்க வேண்டும், அதன்படி சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தேசத்தோடு ஒத்துவாள். தையல் சொல் கேளியல், தையல் என்பதற்கு பெண் என்று பொருள். ஔவையாரே ஏன் தையல் சொல் கேளியல், அவரே ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு தையல் சொல் கேளியல் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையை கெடுப்பதற்காகவோ, மிகச்சிலர் அப்படி உண்டு, அதனால் அதை ஆராய்ந்து பார்த்து நாம் முடிவெடுக்க வேண்டும், அவர் சொல்வது அனைத்தும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருளில்ல. சில பேர் பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள், அதற்கு சரியான விளக்கம் உண்டு, நல்ல விளக்கம் உண்டு. நான் இதை என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டம்மாவே என்னது வேண்டாம் இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அதை மீறி செய்வேன். அப்படி செய்கிற போது அவங்க சொன்ன மாதிரி நடக்கும். அப்போ பெண்கள் வந்து பின்னால் என்ன வரப்போதோ அதை முன்னால் சொல்கிறாங்க, அதான் பெண் புத்தி பின்புத்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஔவையார் வந்து குறைவாக சொன்னதாக கருத முடியாது. இதை பாரதியார் வந்து தையலை உயர்வு செய்கிறார், அவர் நேரடியாக சொல்கிறார் தையலை உயர்வு செய். இவர் என்ன சொல்கிறார், தையல் சொல் கேளேல்கிறார். தையல் சொல்னால் அதை அப்படியே பொதுப்படியாக அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பொருள் இல்லை. ஔவையார் சொன்னதே அவர் அப்படி சொல்லவும் இல்லை. பொருந்தாத வகையிலே குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொல்வதை ஏற்காதே என்றுதான் அதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும். தொன்மை மறவில், தொன்மைனா பழமை. பண்டு தொட்டு நம்முடைய பாரம்பரியமாக சில நடைமுறைகளை நம்முடைய பெரியவர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த நடைமுறைகளை வந்து சரியான முறையில் நாம் கொண்டு செலுத்த வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது என்பது அதனுடைய கருத்து. இது பழமை என்று ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் செஞ்சிருக்கார். அதில் வந்து
கிழமையை கீழ்ந்திடா நட்புங்கிறார். அந்த கிழமைனா உரிமை என்று பொருள். இப்போ நம்ம ஏழு கிழமைகள் வச்சுருக்கோம் இல்லையா, ஞாயிறு, அதெல்லாம் அந்தந்த கிரகங்களுக்கு உரிமையான நாள் என்பது பொருள். ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுக்கு உரிய நாள், திங்கள் கிழமைனா அந்த ஒன்பது கோள்களில் ராகு கேது இந்த ரெண்டுக்கும் நாள் கிடையாது, இந்த ஒன்பது கோள்களில் மீதி ஏழு கோள்களுக்கு தான் நாள்கள் உண்டு. அதனால தான் அந்த ரெண்டு வந்து எல்லாத்துக்கும் வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதாவது தொன்மை மறைவேல் என்பது நமக்கு பிறர் எந்த விதமான உதவி செய்திருக்கிறார்களோ அந்த உதவி நாம் மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதும் அதில் கருத்து. என்னன்றி உண்டாருக்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு என்கிற அடிப்படையிலையும் அந்த தொன்மையை நாம் மறக்கலாகாது, பழமையை மறக்கக்கூடாது. தோற்பட தொடரேல், ஒரு செயலில் இறங்குகிறோம், அது தொடர்ந்து தோல்வியை தந்து கொண்டே இருக்கிறது, அப்போது அதை விட்டுடலாமா அப்படின்னா, நன்மை கிடைக்குமானால் மீண்டும் மீண்டும் எடலாம், நம்முடைய முயற்சி தொடரலாம். ஆனால் இது இதனால் நமக்கு பலனில்லை, யாருக்கும் பலனில்லை என்கிற போது அதை விட்டுவிட்டு அடுத்ததுக்கு தொடரணும். அதான் தோற்பன தொடரல். அது மாதிரி உன்னுடைய மனதிற்கு படுமானால் அதை விட்டுவிட்டு அடுத்த செயலுக்கு வந்துவிடு அப்படிங்கிறது தான் அந்த தோற்பன தொடரல் என்பது. அடுத்து தகர வர்க்க ஆத்திச்சூடி குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தகர வர்க்க ஆத்திச்சூடி குறித்து எடுத்து வைக்க திருப்பூர் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புகைப்பி தயாபரனுடன் விஜயகுமார்.